நம்பர் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்பே அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழில் சொல்லலாம் சீருடை பணியாளர் தேர்வான இந்த என்ன தேர்வானது அப்படின்னா இரண்டாமலை காவலருக்கான தேர்வு அதற்கடுத்து உதவியாளர் தேர்வு இந்த ரெண்டு தேர்வுகளையும் இந்த போர்டு நடத்தி தரமான கேண்டிடேட்டை அந்த யூனிட்டுக்கு அனுப்பிவிடுதான் இந்த தேர்வாணையத்தோட முக்கியமான வேலையாக இருக்குது இந்த தேர்வு எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்குது அதுக்கு இதில் பாஸ் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் இதில் செலக்ட் ஆகிற எல்லாத்துக்கும் வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரையிலேயும் வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப ப்ரீஃபாக ஒரே நல்லே போட முடியாது அப்படிங்கிறனால நம்ம தனித்தனியாக கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வந்து செக் பண்ணுவாங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு வித்தியாசம் அதாவது ரெண்டாயிரத்தி முன்னாடி வந்து மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு இப்போ வந்து நடக்கக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட்டு எப்படி நடக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை பொறுத்த வரையிலையும் இது வந்து ஒரு பாதுகாப்பு படை சார்ந்தது அதாவது டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த டிஃபென்ஸ் போர்ஸை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாருமே வந்து மெடிக்கலி ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் இதை தான் அந்த போர்டு என்றைக்குமே எதிர்பார்க்குது அடுத்து இந்த முழு முழு உடல் பரிசோதனை ஃபஸ்ட்டு வந்து இவங்க நான் உள்ளே போன உடனே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் இவங்களுக்கு என்ன நடக்கணும் முழு உடல் பரிசோதனை இந்த முழு உடல் பரிசோதனையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கான பிபி என்ன சுகர் எப்படி இருக்குது அதுக்கடுத்து வந்து இவங்களோட பிளட் குரூப் என்ன இந்த பிளட் குரூப்பை செக் பண்ணும்போது இவங்களுக்கு ரத்தத்தில் எதாவது நோய்கள் எது இருக்கா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்துருவாங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா கண் காது அடுத்து வந்து இவங்களோட நுரையீரல் அடுத்து எலும்பு மண்டலம் அதுக்கு அதன் பிறகு என்னென்ன நடக்கும் அப்படின்னா தோல் அடுத்து மேஜர் ஆப்ரேஷன் இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க இது ஒவ்வொன்றுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு டீம் இருப்பாங்க அதாவது இந்த கண் சம்மந்தமான பிரச்சனையை பார்க்குறதுக்கு அதற்கான பிரத்யேகமான டாக்டர்ஸ் இருப்பாங்க காதுக்கும் அதே மாதிரி இருப்பாங்க எலும்பு மண்டலத்துக்கு ஆர்த்தோ டாக்டர்ஸ் இருப்பாங்க ஸ்கின் டாக்டர்ஸ் இருப்பாங்க அடுத்து மேஜர் ஆப்ரேஷன்லாம் இருக்கு எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த டீன் இருப்பாங்க இவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி அந்த கேண்டிடேட் வந்து தரமான கேண்டிடேட்டு மெடிக்கலி இவருக்கு வந்து எந்த அன்குவாலிஃபை பண்ணுற மாதிரியான ஸ்டேட்டஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி இவங்களை வந்து ஃபிட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து ஃபிட் கொடுப்பாங்க அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேண்டிடேட் இருக்காரு அவருக்கான பிபி செக் பண்ணுறாங்க சுகர் செக் பண்ணுறாங்க ப்ளட் குரூப் என்ன செக் பண்ணாங்க அந்த ப்ளட் குரூப் பார்க்க பார்க்குற சாம்பிள் எடுத்துப்பாங்க அந்த சாம்பிள்லேயே வந்து இவங்களுக்கு ரத்தத்தில் ஏதாவது நோய்கள் எது இருக்கா இல்லை வேறு ஏதாவது ரத்தம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி அடுத்து வந்து இவங்களை வந்து அடுத்த செக்ஷன் கண்ணுக்கு அனுப்புவாங்க அங்கே அனுப்பும்போது அங்கே வந்து வலது கன்று இடது கன்று இரண்டே வந்து பார்த்து இதில் வந்து வலது கண் ஃபிட்டு இடது கண் ஃபிட்டு இவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்ப அடுத்து வந்து காது இருக்கக்கூடிய காது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்காங்களா காதில் ஜவ்வில் உள்ள ஏதாவது ஆப்ரேஷன் எதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு காது சரியாக கேட்குது இந்த மாதிரியான எல்லா விதமான செக்கப்பும் அடுத்த செக்ஷனில் நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து எலும்பு மண்டலம் அடுத்த தோல் அடுத்த மேஜர் ஆப்ரேஷன் இந்த மேஜர் ஆப்ரேஷன் பொறுத்தவரையும் வந்து நம்ம ட்ரெஸ்லாம் இல்லாமல் கழட்டிட்டு ஃபுல்லாக நியூடாக வச்சு தான் செக் பண்ணுவாங்க இதில் வந்து இவங்களுக்கு ஏதாவது வந்து ஆண்களாக இருந்தால் விதைப்பயிலையோ இல்லை அடிவயத்தில் அதாவது முதுகுத்தண்டில் இந்த மாதிரியான இடங்களில் மேஜர் ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருக்காங்களா அதனால் இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறத பற்றியும் இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சு தான் கடைசியாக வந்து நமக்கு வந்து ஃபிட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ரெகுலராக இது இப்படி தான் நடந்துட்டுருச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து மெடிக்கலி அன்ஃபிட் அவங்க அதாவது அவங்க வந்து இயல்பிலேயே ஆரம்பத்துலேருந்தே அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் லேஸாக கம்மியாக இருந்திருக்கும் அதை அவங்க பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க இங்கே மெடிக்கல் டெஸ்ட் வரும்போது பக்காவாக அது நடக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த கண் பார்வை சம்மந்தமான குறைபாடு இருக்குது இவங்களுக்கு அதனால் வந்து இவங்களை வந்து மெடிக்கலே ஃபிட் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சிடுறாங்க இந்த கேண்டிடேட் நான் வெளியே போன கேண்டிடேட் என்ன செய்கிறாங்க அங்கேருந்து கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு தொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி எனக்கு கண் பார்வை நல்லா தான் இருந்தது இது மாதிரி என்ன வந்து சம்மந்தம் இல்லாமல் அன்ஃபிட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடுது அந்த மாதிரி காரணங்கள்லாம் அவங்களுக்கு திரும்ப வந்து போஸ்டிங் கொடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லை ஒருவேளை வந்து அங்கே இருந்த டெக்னாலஜி அந்த சமயத்தில் எதாவது தவறு ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிட் போட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு ஜாப் கொடுக்க வேண்டியதாக போயிடுது இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மற்ற கேண்டிடேட்டுக்கு இருக்கும் இதே மாதிரி மெடிக்கலில் அன்ஃபிட்டாகிறவங்க எல்லோரும் கேஸ் போட்டால் நமக்கு வந்து வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை தவறான புரிதலை மாணவர்கள் மத்தியிலையும் அந்த தேர்வுக்கான கேண்டிடேட் மத்தியிலையும் உருவாக்கிடும் இப்படி உருவாக்கிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்பிக்கையான கேண்டிடேட் வந்து இந்த செலெக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க ஸோ அதுக்காக தேர்வணை இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமே ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா இவங்களுக்கு கண்ணில் கண் பரிசோதனை நடக்குது நடக்குது இந்த கண்ணில் வலது கண்ணில் பரிசோதனை நடக்குது அதற்கடுத்து இடது கண் பரிசோதனை நடக்குது இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க இதில் வந்து இவங்க வலது கண்ணில் எந்த அளவுக்கு வந்து இவங்களோட குறைபாடு இருக்குது அதற்கடுத்து இடது கண்ணில் எந்த அளவுக்கு குறைபாடு இருக்குது அடுத்து காது வலது காதில் எந்த அளவுக்கு குறைபாடு இருக்குது இடது காதலில் எந்த அளவுக்கு குறைபாடு இருக்குது எலும்பு மண்டலம் இந்த எலும்பு மண்டலத்தில் எங்கெங்கே இவருக்கு வீக்காக இருக்குது பிறவிலேயே என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது இப்போது ஒரு ஒரு சிலருக்கு வந்து தட்டையான பாதம் இருக்கும் பிறவிலே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அடிபட்டு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதனால் வந்து கால் வந்து அகலமாக இருக்கும் அந்த மாதிரியான காரணங்களால் இருக்கா அதுக்கு அடுத்து வந்து இரண்டு கால்கள் கிடையில் உள்ள முட்டி வந்து ஒசது இந்த மாதிரியான என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அதற்கு அடுத்து வந்து தோல் தோலை பொறுத்தவரையிலையும் வந்து ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கா அதாவது தொற்றுநோய் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படி இல்லை இது வேற என்ன டே டேட்டோ எதுவும் குத்திருக்காங்கன்னா அந்த டேட்டோவால் நரம்பு மண்டலம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிப்போர்ட்டாகவே இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு லாஸ்ட்டாக வந்து மேஜர் ஆப்ரேஷன் இவர் வந்து மேஜர் ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருக்காரா இந்த மேஜர் ஆப்ரேஷனை பொறுத்தவரையிலையும் வந்து இவர் வந்து மீண்டும் இந்த வழியோ அல்லது இதில் ஏதாவது தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு ஃபுல் ரிப்போர்ட் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஒரு கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது நாளைக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கோர்ட்டில் எவிடென்ஸாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கு முன்னாடி வந்து இப்போ ஒருத்தருக்கு கண் குறைபாடு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கண் வந்து ப்ளைண்ட்னஸ் குறைபாடு இருக்குது கண்ணில் வந்து தூர பார்வை சரியாக தெரியல கிட்ட பார்வை சரியாக தெரியல ஸோ நீ உங்களுக்கு நீங்கள் வந்து அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லி அன்ஃபிட் போட முடியாது அப்படி அன்ஃபிட் போட்டோம் அப்படின்னா அவ அந்த கேண்டிடேட் என்ன செய்வாங்க அப்படின்னா திரும்ப போய் கோர்ட்டுக்கு போவாங்க நான் வந்து கண் சரியாக இருக்கு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு கண்ணில் ஏதாவது சர்ஜரியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து அந்த போர்டுக்கு வந்து அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திறமையான ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி அந்த போர்டுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போர்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கண் பரிசோதனை நடக்குது இந்த கண் பரிசோதனை உங்களோட வலது கண் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அதாவது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் உங்களோட வலது கண் வந்து நல்லா இருக்குது இடது கண் வந்து தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இல்லை வலது கண் வந்து நூறு பர்சன்ட்டு நல்லாயிருக்கு இடது கண் தொண்ணூத்தெட்டு அதில் என்ன உண்டோ அதை வந்து செப்பரேட்டாக பிரித்து தனித்தனியாக கொடுக்கும்போது நாளைக்கு கோர்ட்டில் போர்டை ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து அதற்கான சரியான பதிலை கொடுக்க முடியும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் போர்டு மேலே மற்ற கேண்டிடேட் அதாவது வந்து அன்ஃபிட்டான கேண்டிடேட் வந்து திரும்ப போர்டு மேலே நம்ம கேஸ் போட்டோம்னா ஜெயிச்சிடலாம் உள்ளே போயிடலாம் இதை வச்சு உள்ளே கேஸ் போட்டோம்னா உள்ளே போயிடலாம் ஜாப்பு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தவறான எண்ணம் மற்ற கேண்டிடேட்டுக்கு வராது இது இதுக்காக தான் இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமே நடந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க இந்த டைட்னால் ரொம்ப இல்லை அதாவது வந்து கேஸ் போட்டால் நம்ம உள்ளே போயிடலாம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஏதாவது ஒரு போ தவறான காரணம் சொல்லி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரியான தவறான புரிதல் வந்து அவங்களுக்கு ஏற்படாது இனிமேல் வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்து கேஸ் போட்டால் போயிடலாம் அதாவது ஒரு கேண்டிடேட் நல்லா படித்து நல்லா ஃபிசிக்கல் பண்ணி உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிட்டு போலீஸ் எக்ஸாமோ இல்லை டிஃபென்ஸ் எக்ஸாமோ இந்த மாதிரி தயார் தன்னை தயார்படுத்திக்கிட்டு உடல் அளவிலையும் மனதளவிலையும் நம்மளை தன்னை தயார்படுத்திக்கிட்டு வரும்போது அன்ஃபிட்டில் இருந்த ஒருத்தர் வந்து கேஸ் போட்டனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உள்ள நீதிமன்றம் ஒரு உத்தரவு விடும்போது அதை வந்து மறுக்க முடியாது அப்படிங்கள அந்த அதற்கான வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு முடிவு பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமே நடக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து ரொம்ப பக்காவே நடக்கும் அதுக்கு முன்னாடியும் பக்காவாக தான் நடந்துச்சு இருந்தாலும் நான் என்றைக்குமே வந்து ஒரு அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ஒரு அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான அப்டேட் நம்ம இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் என்றைக்குமே எடுத்தோன்னே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட முடியாது அதே மாதிரி தான் போடும் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அறகுறையாக இருக்கவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் குறைபாடு இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்களோட முழு எனர்ஜி அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பக்காவாக நூறு பர்சன்ட் வந்து எல்லாத்துலேயுமே டென் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நம்ம மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கும் அதன் பிறகு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து ஒன்று என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னால குறைபாடு வந்து அதிகமாக இருக்குது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் வந்து குறைபாடு இருக்குது இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க மெடிக்கல் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் கேஸ் போட்டால் உள்ளே போயிடலாம் இந்த மாதிரியான தவறான புரிதலை தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்